ஆம்புலன்ஸ் பட்டனை அழுத்தினால் கூட காலிங் பெல் நிதானத்தோடு தான் கதவு திறப்பார் போல் இருக்கிறது ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவின் தற்போதைய சூழல் குடிநீரோடு கலந்த கூவம் போல நாரி கிடைக்கிறது. ஒரு படமும் ஓடுறதில்ல, அப்படி ஓடினாலும் முறையான கணக்குகள் தரப்படுவதில்லை. ஆளாளுக்கு கொள்ளையில் ஈடுபட்டு மொத்த நஷ்டத்தையும் தூக்கி தயாரிப்பாளர் தலையில் வைப்பதால் தினந்தோறும் ஒரு தயாரிப்பாளர் தொழிலை விட்டே துரத்தப்படும் நிலைமை. இந்த கொடுமை போதாதுன்னு ஜிஎஸ்டி என்று தாறுமாறான வரியை போட்டு மேலும் சினிமாவை கவலையில் ஆழ்த்தி வருகிறது மோடி அரசு. இந்த ஜிஎஸ்டி முறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமை காட்டியிருக்கிறார் கமல். விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, கோடம்பாகத்தின் எல்லா சினிமா சங்கங்களும் இந்த ஜிஎஸ்டியை குறைங்க என்று கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சினிமாவால் மட்டுமே சம்பாதித்து சக்கரவர்த்தி வாழ்க்கை வாழும் ரஜினி அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூடவா வெளியிடக்கூடாது? வெளிப்படையாக இந்த கேள்வியை பலரும் கேட்ட நிலையில் நாகரிகமாக கோரிக்கை வைத்தார் அம்மா கிரியேஷன் சிவா. ரஜினி சார் குரல் கொடுத்தாதான் மத்திய அரசு திரும்பி பார்க்கும், குரல் கொடுங்க சார் என்றார் சிவா. அவர் பேசி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ரஜினியிடமிருந்து ஒரு அறிக்கையும் வரல. இத்தனைக்கு அவர் சென்னையில தான் இருக்கிறாரு. சிவாவுக்காக இல்லாவிட்டாலும் அன்றாடம் ஆயுள் தண்டனைக்கு ஆளாகி வரும் தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்காக குரல் கொடுங்க ரஜினி சார்.